ராஜேந்திர சோழனை பற்றி தான் பேச போறேன். சோழ பேரரசு எப்படி தொடங்குச்சு, யார் உருவாக்குனாங்க அப்படிலாம் பேச போறது கிடையாது. இந்த தமிழகத்தை ராஜராஜ சோழனுக்கு பிறகு திறமையா 20 ஆண்டுகள் ஒப்பற்று யாருக்கும் இணையில்லாத ஒரு சிறப்பான சோழ பேரரசை கட்டி ஆண்டது ராஜேந்திர சோழன் தான். எந்த ஒரு தோல்வியும் சந்திக்காதவங்க. கிழக்காசிய நாடுகள் என்று சொல்லப்படும் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, லாவோஸ், இந்த மாதிரி பர்மா, இவற்றை எல்லாவற்றையும் வெற்றி கொண்டவர் தான் ராஜேந்திர சோழன். இப்படியாப்பட்ட மாபெரும் மன்னனுடைய வரலாறை எந்த ஒரு தவறும் இல்லாம அவருடைய புகழுக்கு களங்கம் இல்லாத அளவுக்கு பேசணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு தெரியும், கொஞ்சம் தான் தெரியும், அதை நான் பேசுறேன். நீங்க தயவு செய்து முழுமையா கேளுங்க. தமிழன் கிறிஸ்துவனா இருந்தாலும், இஸ்லாமியனா இருந்தாலும், இந்துவா யாரா இருந்தாலும், அவனுக்கு முப்பாட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழன் தான். நம்ம பெருமையை உலகரே செஞ்சவங்க. அதனால இன்னைக்கு மதம் மாறி போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு யாரை வேணாலும் எங்களுடைய பாட்டனை கொண்டாடலாம். ஆனா உனக்கு ஒரு வித்து, உனக்கு ஒரு அடையாளத்தை முதல் முதலாக தந்தவன் இந்த ராஜேந்திர சோழன். அதனால எல்லாரும் பாருங்க தயவு செய்து. ஏன்னா ராஜராஜ சோழனை கொண்டு போய் சேர்த்த ஊடகங்கள் ராஜேந்திர சோழனை சேர்க்கவே இல்லை. ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா ஒரு 17 நாடுகளை வெற்றி கொண்டாரு. அந்த நாடுகள் வெற்றி கொள்வதற்கு இந்த ராஜேந்திர சோழன் தான் காரணமா இருந்தார். இன்னைக்கு துணை முதலமைச்சர்லாம் பேசுறோம் இல்லையா, அதே மாதிரி துணை அரசனாக கிபி 1012 ராஜராஜ சோழன் தனக்கு இணை அரசனாக ராஜேந்திர சோழனை அமைச்சுக்கிட்டாரு. தன்னுடைய மகன் இருந்தாலும் அவருக்கு திறமை இருந்தது. இன்னைக்கெல்லாம் பல அரசியல்வாதிகள் அப்பா இருக்காரு, பையனுக்கு திறமை இருக்கோ இல்லையோ அவனை வளர்த்து விடணும் என்பதற்காக இல்லாத விளம்பரம்லாம் கொடுத்து பெரிய ஆளாக காட்டிக்கிறாங்க. ஆனால் ராஜேந்திர சோழனுக்கு திறமை இருந்தது. அதை ராஜராஜ சோழன் ஆட்சியில் இருக்கும்பொழுதே கூட இருந்து நிரூபித்து காட்டியவர் ராஜேந்திர சோழன். அதனால தான் கிபி 1012 இணை அரசனாக்க முடிசூடினார் அவர். சிறந்த அறிவாளி. ராஜேந்திர சோழனுடைய அப்பா பேரு ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் தெரியும். அவங்க அம்மா பேரு திருபுவனம் மாதேவி. தயவு செய்து தவறா சொல்லாதீங்க, திருபுவனம் மாதேவி அவங்க அம்மா பேரு. ராஜேந்திர சோழனுக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பெயர் என்ன கேட்டீங்கன்னா மதுராந்தக சோழன். மலேசியாவை வெற்றி கொண்டதுனால கடாரம் கொண்டான் அப்படின்னாங்க. கங்கையை வெற்றி கொண்டதுனால கங்கை கொண்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா போலவே வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவனாரு. அது ஏன் நிறுவனாரு அப்படின்றத பின்னாடி நான் சொல்றேன். ரெண்டாவது, அவருடைய ராஜேந்திர சோழன் வந்து யாருக்கிட்டையும் தோல்வியை அடையலை. ரெண்டாவது, கிழக்காசிய பகுதிகளை எல்லாத்தையும் வெற்றி கொண்டாரு. அந்த மன்னர்களையும் ஆட்சி செய்வதற்காக கொடுத்துட்டாரு. அங்கே திறமையற்ற ஆட்சி இருந்தது, மக்களுக்கு நலன் நடக்கலை. மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அங்கே போய் படையெடுத்து அங்கே வந்து தன்னுடைய கலாச்சாரத்தையும் தன்னுடைய ஆளுமை திறனையும் காட்டிவிட்டு ஒழுங்காக ஆட்சி ஆளுங்க எல்லாம் எலும்பை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியாளர்கிட்டே வந்து அந்த ஆட்சியை ஒப்படைச்சிட்டு மீண்டும் சோழ பேரரசுக்கு திரும்புகிறாரு. அவர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க பொன்னேரி என்ற மிகப்பெரிய ஏரியை வெட்டுறாரு. அந்த பொன்னேரியை வெட்டிய பிறகு அந்த ஏரி உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் சரியில்லை, ஐயர்கள் சொன்ன பிறகு நீ கங்கை நீரை கொண்டு வந்து நீ தூய்மைப்படுத்தினால் தொடர்ந்து பேராசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது கங்கையை நோக்கி படையெடுக்கிறார் ராஜேந்திர சோழன். அது ஒரு காரணம். ரெண்டாவது, மேலை சாளுக்கிய மன்னர்கள் என்று சொல்லப்படுகின்ற கர்நாடகாக்காரங்க, ஒரிசாக்காரங்கெல்லாம் பயங்கர தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள ஒடுக்கும் விதமாகத்தான் கங்கை வரைக்கும் போரிட்டு சென்றார். கங்கையில் வெற்றி பெற்று அங்கே இருக்கின்ற மன்னன் தலைமையிலேயே தண்ணியை கொண்டு வந்து பொன்னேரியையும் பிறகு கங்கை கொண்ட சோழபுரத்தும் நிர்மாணித்தார். ரெண்டாவது, இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, மேலை சாளுக்கிய மன்னர்களிடத்தில் பகைமை பாராட்டினாலும் கீழே சாளுக்கிய மன்னர்கள் என்று சொல்லப்படுகிற ஆந்திரா அரசு இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். தன்னுடைய மகளை கொந்து வேதிய நாச்சியாரை குலோத்துங்க சோழனுக்கு கொடுத்தாரு. ராஜேந்திர சோழனுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சோழ பேரரசு பிறந்து விரிந்தது இல்லையா, தமிழ்நாட்டை தாண்டி 50 நாடுகளை வெற்றி கொண்டு தன் ஆட்சிக்கு பக்கத்தில் வச்சிருந்தார். 50 நாடு கொஞ்சம் நஞ்சு இல்லை. இன்னைக்கு ஒரு நாட்டை பிடிச்சாவே நம்ம டங்குவார் கிஞ்சிடும். அந்த காலத்தில் 50 நாடை தன்னுடைய ஆட்சி பகுதிக்கு வச்சிருந்தாருன்னா எவ்வளோ பெரிய பேரரசாக இருக்கணும். அவ்வளோ பெரிய பேரரசை கட்டி ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் தான். ராஜேந்திர சோழனுடைய பிள்ளைகள் எல்லாமே திறனற்றிருந்தாங்க, அல்பாயுசில் போயிட்டாங்க. அதனால குலோத்துங்க சோழன் மீண்டும் வந்து இந்த சோழ பேரரசை ஆண்டார். குலோத்துங்க சோழன் சாளுக்கிய மன்னன், புரியுதுங்களா? ரெண்டாவது, வம்பு சண்டைக்கு எப்பொழுதும் போகாதவர் தான் ராஜேந்திர சோழன். தன் திறமையை காட்ட வேண்டும் என்பதற்காக படையெடுத்து போனதே கிடையாது. மக்கள் கோரிக்கை ஏற்று நல்ல ஆட்சி தரணும் அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது எப்போதும் பகைவளை தன்னை தீண்டக்கூடாது என்பதற்காகவும், ஒரு பயமூர்த்தி வைப்பதற்காகவும் தன்னுடைய போர்களை எப்போதும் செய்து கொண்டே இருந்தார். 20 ஆண்டுகள் போர்க்களத்தில் செலவழித்த ஒரு தமிழ் மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர சோழன் தான். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி 20 ஆண்டுகள் மன்னர் காலத்தில் இருக்க முடியுமா என்ற கட்டளை கிடையாது. அல்பாயுசிலே போயிடுவாங்க. பல போர்களில், ஒரு சில போர்கள்லேயே மன்னர்கள்லாம் இறந்து போயிடுவாங்க. அப்படி திறனான ஒரு ஆட்சியை நிர்வகித்தார். கிட்டத்தட்ட 20,000 கப்பற்படையை வச்சிருந்தார். 60,000 குதிரை யானைப்படைகளை வச்சிருந்தார். 1,00,000 காலாட்படைகளை வச்சிருந்தார். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் எவ்வளோ வலுவாக இருந்தால்,
இவ்வளவு பெரிய பேருக்கெல்லாம் சோற போட்டு அதையும் வச்சிருந்திருப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். எவ்வளவு திறன் இருந்திருக்கணும், நிர்வாக திறன் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம தமிழர்கள் நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து எப்படி ஒரு பெருமைக்குள்ள தக்கல ஒரு மன்னர் இருந்திருக்காங்கலாம் நினைவு கூறணும். ராஜராஜ சோழன் குழந்தை கூட தெரியும், ஆனால் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய அப்பா ராஜராஜ சோழனுடைய பிள்ளை தான் ராஜேந்திர சோழன். அந்த அளவுக்கு தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருக்காரு அவர் மேலேயே. ராஜராஜ சோழன் கட்டினிய தஞ்சை பெரிய கோயிலை விட கங்கை கொண்ட சோழபுரத்து கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோயில், பெரிய லிங்கம் இருக்குது, பெரிய நந்தி இருக்குது, சுண்ணாம்புக்கல்ல கட்டினது. அந்த நந்தியினுடைய நெற்றி பொட்டில் விழுகின்ற சூரியன் 12 மணி நேரம் பயணப்படுதுன்னா சூரியன் அந்த 12 மணி நேரம் ஒளியும் அந்த நந்தியினுடைய நெத்திப்பட்டில் விழுந்து நேராக லிங்கத்து மேலே விழுமா, இதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கலாம், புரியுதா? ஆனால் அவருடைய ஆட்சி திறமை, எந்த நாடுகள்லாம் படையெடுத்தார், அவர் ஒப்பற்ற திறமை, அவருடைய நிர்வாகத்தில் யாரும் பேசுறதே கிடையாது. 17 நாடுகளை வெற்றி பெற்ற ராஜராஜ சோழன் எல்லாருக்கும் தெரியும். பல எழுத்தாளர்களும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க கதை வடிவில். அதுவும் இல்லாமல் ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் சுவாரஸ்யமானதாக இருந்தது. ஆனால் போர்க்களத்திலேயே கழிந்த ஒரு மாபெரும் வீரனாக இருந்த ராஜேந்திர சோழனை யாரும் கொண்டு போய் சேர்க்கல. அதனால நான் போய் பேசியாவது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ராஜேந்திர சோழனை பற்றி பேசுனேன். தோல்வியே காணாதவருங்க அவர், அதை முதல்ல நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தஞ்சை பகுதியை அவங்க ஆட்சி ஆண்டாங்க இல்லையா, அப்படி ஆண்டுகின்ற போது சுற்றி இருக்கின்ற பகைவர்களுக்கு தஞ்சாவூர் தம்மா சோழர்களுடைய தலைநகரம், அங்கே மூல முடுக்கில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மீண்டும் தலைநகரை மாற்றணும், அந்த தலைநகர் பகைகளுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு தெரியக்கூடாது என்பதற்காக புதிதாக மாட மாளிகையுடன் தன்னுடைய வீடு முதற்கொண்டு தன்னுடைய தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றினார். அதனால தான் உண்மை, அதுக்கு தான் மாற்றினார். இந்த மேலை சாலைக்கு என்று சொல்லப்படுகின்ற கர்நாடகாக்காரங்க எப்போதும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள சரியான அடி கொடுத்து அவங்க கீழே வச்சிருந்தார், வரி கட்டவும் அவருக்கு பணிந்திருந்தாங்க. அதனால் ராஜேந்திர சோழனுடைய புகழ் பேச பேச நம்ம முன்னோர்களுடைய நினைவை கூற கூற நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு, இப்படி ஒரு ஒரு வம்சத்துல தமிழர்கள் வந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இதனுடைய ராஜேந்திர சோழனுடைய புகழை பாராட்டு விதமாகத்தான் மத்திய அரசு கப்பற்படைக்கும் கப்பலுக்கும் ராஜேந்திர சோழன் அப்படி பேரை வச்சது. சிபிஎஸ்சி புத்தகத்துல எல்லாத்திலையும் ராஜேந்திர சோழனுடைய வாழ்க்கை வரலாறு பாடமா அமையணும் அப்படின்னு தருண் விஜய் வந்து பிஜேபி அரசங்கிட்ட குரல் வச்சுக்கிட்டாரு. ஆனா தமிழ்நாட்டுல சத்தியமா சொல்றேன், அதை பத்தியே யாரும் பேசவே இல்லை. ராஜேந்திர சோழனை ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு கேட்கும்போது பிஜேபியே கேட்டது. அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மன்னர்களை உரிமை கொண்டாடி மீண்டும் பிஜேபி அரசு தமிழகத்தில் காலூன்றை பார்க்குது, இதுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அதனால தான்டா நான் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய மாமன்னன் ராஜேந்திர சோழன், புரியுதா, உலகத்திலே இல்லாத சிறப்பு அவனுக்கெல்லாம் இருக்குது. அப்பேற்பட்ட மாமன்னனுக்கு இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகள் தமிழன் தமிழன் சொல்லி வயிறு வளர்க்குற கூட்டங்கள் எங்கேயாவது ஒரு மணிமண்டபம் கட்டணும், அவனுடைய எல்லா கலைப்பொருட்களும் காட்சி பொருட்களாக்கி வர மக்களுக்கு இலவசமாக அவனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு எவனா ஒருத்தன் பேசியிருக்கானா? ஒரு பையன் பேச மாட்டான். ஏன்னா தமிழர்கள்னு பேசி வயிறு வழக்கத்தானே பிறந்திருக்கான, கண்டி தமிழ் மன்னனுடைய புகழை பாடமாட்டான். ஏன் தமிழனுடைய பேரை சொல்கிறான், ஏன் தமிழ் மன்னனுடைய பேரை சொல்கிறான், ஏன் தமிழ் மன்னனுக்கு கோயில் கட்டணும்னு சொல்ல மாட்டான், தமிழ் மன்னனுக்கு வந்து மணிமண்டபம் கட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தமிழ்னு பேசுகிறோனும் தமிழ் மன்னனுடைய உரிமை கொண்டாடுகின்றனும் என் பாட்டன்னு சொல்கிறோம், அத்தனை பேரும் மதம் மாறினவன், புரியுதா இல்லையா? அப்போது வெறும் பேச்சுக்காக வயிறு வழக்கத்தாக தான் ராஜேந்திர சோழனை பேசுகிறாங்களே கண்டி, உண்மையாகவே ராஜேந்திர சோழன் என்னுடைய பாட்டன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும், அவனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் சொல்லணும், பாடத்தில் வைக்கணும், இப்படி ஒரு கடற்படையை வச்சிருந்தான், இந்தியாவிலே முதன் முதலாக வச்சிருந்தான், எப்பேற்பட்ட கப்பற்படை, அவங்களுக்கெல்லாம் எப்படி சோர் போட்டிருப்பான், எவ்வளோ பொருளாதாரம் இருந்திருக்கும், அதுக்கெல்லாம் எப்படி உற்பத்தி இருக்கும், எத்தனை ஏரியை வெட்டியிருப்பான், எத்தனை வாய்க்காலை வெட்டியிருப்பான், எவ்வளோ பேர் விவசாயத்தை கொடுத்துருப்பான், புரிஞ்சுங்களா? அது எல்லாம் சிந்திக்காமல் ராஜராஜ சோழன் எப்படி பிராமணர்களை வளர்த்தாரோ அதே மாதிரி ராஜேந்திர சோழனும் பிராமணர்களை வளர்த்தான். வெள்ளாளர் என்று சொல்லப்படுகிற அந்த குடிகளும் பிராமணர்கள் தான் அவன் ரொம்ப வளர்த்தான், அவங்க கையில் தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து வச்சுருந்தான், வரி வசூல் எல்லாம் அப்படின்னு அவனுடைய புகழை கலக்கம் செய்வதற்கு இவங்க நிறைய பேர் மதமானவங்க இருந்துருக்காங்க. ஆனால் ராஜேந்திர சோழன் அப்படி கிடையவே கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய மா மன்னன் கடைசியில் செய்யாறு என்று திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு என்ற ஒரு பக்கத்தில் பிரம்மதேசம் என்ற ஊரில் தன்னுடைய 80வது வயதில் வடக்கிருந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிட்டார். அவராக கூடவே அவருடைய மனைவி உடன்கட்டை ஏறினாங்க. ஒரு மாமன்னன் பற்றிய வரலாற்று நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். அவனுடைய வெற்றிகளும் அவனுடைய வாழ்க்கையின் வாழ்ந்த விதமும் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் இந்து மதத்துக்கு ஆற்றிய சொண்டும் இறைவனுக்காக அவன் படைத்த கோயில்களும் என்றென்றைக்கும் நினைவு கூறிக்கொண்டே இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் போய் சேர்ந்துருவேன், என் வரலாறு தெரியாது, ஆனால் இந்த மாமன்னுடைய ராஜேந்திரனுடைய வரலாறு
இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பது வான் உலகம் முதற்கொண்டு மண் உலகம் முதற்கொண்டு இருந்து கொண்டே இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். இங்கே தமிழ் மன்னன் என் பாட்டின் என்று சொல்கிறவன்லாம் அவன் புகழை கொண்டு போய் சேர்ப்பாங்களோ இல்லையோ, தயவுசெய்து ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ளத்தக்க ஒரு மாமன்னன் ராஜேந்திர சோழன். என் பாட்டின தைரியமாக சொல்லுங்க, நீங்கள் எந்த மதத்தில் வேணாலும் இருங்க. ஏனென்றால் கான்ஸ்டைன்ட் நோபல் அதை பற்றி கிறித்துவர்கள் பேசுவார்கள், அதோடு போச்சுன்னா பாபரை பற்றி இஸ்லாமியர்கள் பேசுவார்கள். ஆனால் உண்மையான அவருடைய பாட்டன் ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் அவர்களை பேச மாட்டாங்க. இனியாவது பேசுவார்கள் என்பதற்காகத்தான் நான் இதை பதிந்தேன். இன்னொரு தமிழ் மன்னனுடைய வாழ்க்கை வரலோடு உங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.